மயிலாடுதுறையில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை துவங்கி வைத்து பல்வேறு பயனாளிகளுக்கு கடன் உதவியினை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினர். தொடர்ந்து யாரையும் ஏமாற்றி தொழில் செய்யக்கூடாது என்பதை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். மயிலாடுதுறையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அலுவலகத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி பயிற்சி மையத்தை துவக்கி வைத்தார். தொடர்ந்து சொந்த தொழில் தொடங்க ஆர்வமுள்ள நபர்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் கோழிப்பண்ணை வளர்ப்பு, விவசாயம், தையல் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் கல்வி கடன் உதவி, சுய தொழில் தொடங்குதல் மற்றும் மகளிர் குழுவினர் உள்ளிட்டோருக்கு 3,35,39,000 மதிப்பிலான கடன் உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். முற்போக்கு தேசிய மாவட்ட ஆட்சியர் முயற்சிகளை இப்போது கைவிடக்கூடாது என்றும் அது ஒரு கட்டத்தில் விருட்சமாக வளர்ந்து நிற்கும் எனவும் கூறினார். நாம் செய்யக்கூடிய தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டும் எனவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏமாற்றி தொழில் செய்யக்கூடாது என்பதை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நேர்மையான வழியில் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என தெரிவித்தார்.